வணக்கம் இந்திய திரைப்படங்களுக்கு சமீபகாலமாக சீனாவில் அதிக வரவேற்பு உள்ளது பாலிவுட்டில் வெளியான பஜரங்கி பாய்ஜான் தங்கல் அந்தாதுன் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் இங்கிலீஷ் மீடியம் உள்ளிட்ட படங்கள் வசூல் புரட்சியை ஏற்படுத்தின இதனைத் தொடர்ந்து இந்திய படங்கள் தொடர்ச்சியாக சீன மக்களை ஆக்கிரமிக்க துவங்கின இதில் சில படங்கள் வெற்றியும் பெற்றன என்பதை மறுக்க இயலாது இந்தியாவில் அதிக பொருட்செலவில் தயாரான டூ பாயிண்ட் ஓ படம் சீனாவில் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டூ பாயிண்ட் ஓ படம் செப்டம்பர் ஆறாம் தேதி சீனாவில் வெளியானது படம் வெளியான முதல் வாரத்தில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே வசூல் செய்துள்ளது இது வசூல் ரீதியாக தோல்வியாகவே பார்க்கப்படுகிறது அதேபோல் ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி டூ படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் வெளியானது இந்த படம் தற்போது வரை ஐம்பத்தி இரண்டு கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளது படம் வெளியிடப்பட்ட பல தியேட்டர்கள் ஈ ஆடின என்று சொன்னால் அது மிகையல்ல டூ பாயிண்ட் ஓ மற்றும் பாகுபலி டூ படங்களுக்கு இந்தியாவைப் போல சீனாவிலும் மக்களிடம் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் சீன மக்களின் எதிர்பார்ப்பை அந்த படங்கள் பூர்த்தி செய்ய தவறியதனாலேயே இந்த அளவிற்கு படுதோல்வி அடைந்ததாக திரைத்துறை வல்லுநர் கிரிஷ் ஜோஹர் தெரிவித்துள்ளார் சீன மக்கள் குடும்ப பாங்கான மற்றும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகையிலான படங்களையே விரும்பி பார்த்து வருகின்றனர் காஸ்ட்யூம் டிசைனிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ் படங்களை அவர்கள் வெறுக்க துவங்கியுள்ளதை டூ பாயிண்ட் ஓ மற்றும் பாகுபலி டூ படங்களின் தோல்வியை எடுத்துரைப்பதாக சினிமா பங்கு வர்த்தகர் அமோத் மெஹ்ரா குறிப்பிட்டுள்ளார்